செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 9, 10, 11, 12க்கான வகுப்புகள் திறக்கப்படலாம் என்று மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது 50% மாணவர்களை கொண்டு ரொட்டேஷன் பேசிஸில் பண்ணலான்ட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்களும். அதற்கான இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த நடைமுறைக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் கலந்து ஆலோசிக்கின்ற கூட்டம் நாளை சென்னையில் நடைபெற இருக்கின்றது. அதை பேஸ் பண்ணி மாணவர்கள் வரும்போது இன்றைக்கி நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்காக, பள்ளிக்கூடங்கள் எந்த நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும், இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் நாளைக்கான அந்த கூட்டத்தில் அது முடிவெடுக்கப்பட்டு அதுக்கான அறிவிப்புகள்லாம் வழங்கப்படும். ஏற்கனவே கடந்த ஆண்டு அந்த ஆட்சியில் அந்த எஸ்ஓபி என்று சொல்கின்ற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தனியாக இருக்கிறது. அதையும் ரிவ்யூ பண்ணி அதில் என்னென்ன அடிஷ்னலாக அதை எப்படி பண்ணலாம், மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக எப்படியெல்லாம் அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் நாளைக்கு ஆலோசிக்கப்பட்டு அதை மாநில முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அதற்கான தேவையான முறையில் நாங்கள் நடவடிக்கை இருக்கோம். சார், கடுமையான நிதி நெருக்கடியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறது, பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை எதுக்கு எந்த திட்டத்தை சார் பிரதமர் நாங்கள் கொடுக்க போகிறோம், இதுக்கான திட்டம் எவ்வளோ சார்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஆலோசனை கட்டத்தில் இருக்கின்றது. பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1/3 அதிக பட்ஜெட் எதுக்கு ஒதுக்கப்படுது என்று சொன்னார் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை தான். பள்ளிக்கல்வித்துறை மூலம் ஜென்ரலாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக ஒதுக்கப்படுகிறது. அதில் ஆல்மோஸ்ட் 75-80% வந்து ஸ்டாஃப்ஸோட சேலரிக்கு தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட சரியாக சொன்னீங்க, நிதி நெருக்கடி அப்படிங்கிறது கடந்த கால ஆட்சியின் மூலமாக அவர்களுடைய நிர்வாகத்து அந்த காரணத்திற்காக பார்த்திங்கன்னா அதிகப்படியான கடன் கிட்டத்தட்ட 5,71,000 கோடிக்கு மேலே இருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. நேற்று கூட நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நினைவுத்திலிருந்து நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் அதிகப்படியான நிதியை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒதுக்குன்னு நாங்கள் வந்து நான் கோரிக்கையும் வச்சுருக்கேன். அவரும் அதான் சொன்னாங்க, பட்ஜெட்டில் வந்து பொதுவாக கடந்த கால ஆட்சியிலனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப 5,71,000 கோடிக்கு மேலே இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. 9,00,000 கோடிக்கு மேலே நிலுவை கடனே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் அலசி ஆராய்ந்து உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னென்ன தேவையெல்லாம் நீங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லுங்கள், அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் நிதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் உறுதி செய்து மாணவ முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் என்னென்ன திட்டத்துக்கெலாம் கேட்குறீங்களோ அதுக்காக நாங்கள் தரோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு 120 மாவட்டங்கள் கல்வி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 120 மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வரணுங்கிற எங்களுக்கு ஆசை இருக்கிறது. அதையும் நம்ம அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம். நிதி நிலைமை கேட்ப அதையும் கண்டிப்பாக நான் உறுதி செய்யறேன். இப்போ எஜுகேஷனில் பொறுத்தளவு ஸ்மார்ட் கிளாஸ் டிஜிட்டல்னு மாறி போயிட்டு இருக்குது சார். தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட அப்படி போயிட்டாங்க. அரசு பள்ளிகள் அதற்கான பணியை இப்போ தான் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. இப்போ பிரதான தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரும் கூட என்ன புத்தகம் இல்லை, அந்த பேப்பர் இல்லாத காகிதம் இல்லாத பட்ஜெட் தான் கொண்டு வரப்படுங்க. இதே போல தான் வகுப்புகளும் மாறிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இல்லை. இப்போ விலையில்லா மடிக்கணினியாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா கொடுக்குறீங்க. அதே போல் அந்த மாணவ இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டேப் கொடுக்குறதுல அரசுக்கு என்ன சார் இருக்குது? அது மாதிரி திட்டம் அரசு யோசிச்சிருக்கா சார் அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வகுப்போட பூரா அந்த கல்வி திட்டங்களை பூரா அதில் ஏற்றி கொடுக்கும்போது அதற்கான திட்டங்கள்லாம் வந்து மாண்பு முதலமைச்சர்கள் வந்து இந்த பட்ஜெட் செஷனில் கண்டிப்பாக அதை அறிவிப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சமகர சிக்ஷா எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த திட்டத்தின்படி 60% அவங்க 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற வகையில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு டெக்னாலஜி வைஸ் அதை வளர்ச்சியடைய செய்வதற்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் நம்மளை ஆலோசித்து, ஏன்னா நாம் வந்து வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம அந்த எஸ்எஸ்சிக்கு நம்ம அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டை அவன் பேஸ் பண்ணி அதை அசஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் எப்படியெல்லாம் நீ கல்வித்துறையில் வந்து அவங்களுடைய சாதனைகள் படுத்து கொண்டிருக்கின்றது, லேர்னிங் அவுட் கம்ஸ் கற்றல் திறன் எந்தளவுக்கு மாணவர்கள்லாம் இருக்குது என்பதெல்லாம் அலசி அதுக்கு சில செக்லிஸ்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. அதை நாங்கள் பூர்த்தி செய்து அனுப்பும்போது அதற்கான பட்ஜெட் நம்ம போட்டு அனுப்பிச்சுடுவோம். எங்களுக்கு 1000 கோடி வேணும்னு சொல்லும்போது சரி, இந்த மாநிலம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, ஒரு வருஷத்தில் இது என்ன மாதிரியான ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருக்குலாம் பேஸ் பண்ணி நம்ம கேட்குற தொகைக்கு அதிகமாகவும் அவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் 20% கம்மியாகவும் கொடுக்கலாம். வரதை வைத்து கொண்டு தான் ஆங்காங்கே மக்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 37,000 பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளி மட்டும் இருக்குது. இது இல்லாமல் எய்டடுன்னு தனியாக இருக்குது, இது இல்லாமல் சமச்சீர் கல்வின்னு மெட்ரிகுலேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 58,000 ஸ்கூல்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ மத்திய அரசாங்கம் கொடுக்குன்ற அந்த நிதி நாம் இங்கே கொடுக்க நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனாக சேர்த்து நீங்கள் சொல்வது போல் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இந்த அகவிலே மக்களை வந்து கொஞ்சம் அடுத்த நவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிறது.
நிதிநிலைமை கேட்டால் கண்டிப்பாக அதையும் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் விரைவில் செய்ய முடியுமோ அதை செய்வோம். ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே பள்ளி திறப்பு கிட்டத்தட்ட உறுதி கொடுத்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புகளுக்கெல்லாம் சார் பிள்ளைங்க ஸ்கூல் எங்களுடைய முதலமைச்சருடைய ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் நம்ம முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அங்கே போடுற ஃபவுண்டேஷன் தான் அந்த குழந்தைங்கள் வந்து காலேஜுக்கு போகிற வரைக்கும் அதுதான் பேஸாக நிற்கும். ஆனால் இன்றைக்கு இந்த மூணாவது அலை வருமா வராதானு தெரியல. சுற்றி இருக்கிற கர்நாடகா கேரளா மாநிலம் இன்றைக்கி வந்து அதிகப்படியாக இந்த கேஸை ஷூட்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் கருத்தில் வைத்து கொண்டு தான் இன்றைக்கு வந்து 9, 10, 11, 12 அது 50%. ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் இது மாதிரி இந்த இது குறைஞ்சிட்டே வருது, குறைய தான் போகுது, தேர்ட் வேவ் வராது அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான பாலம் நைன்த் டென் பர்சன்ட் இல்லை, 9, 10, 11 50% வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரணுங்கிறோம். அது ரொட்டேஷன் பேஸ் இன்றைக்கி 50% வராங்க, அடுத்து 50% குழந்தைங்களை அடுத்து வர சொல்ல போகிறோம். மூணு மாநிலங்களில் வந்து ஏற்கனவே இந்த 12ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் வரலாம், இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், வராங்க வரலான்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த மூணு மாநிலத்திலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அந்த வருகை பதிவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பாதுகாப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அரசு பள்ளிகள் எடுக்க போகிறது, அரசாங்கம் எடுக்க போகிறதோ அதை பேஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ் பாடப்புத்தகம் ரெடியாக தான் நம்ம கொடுக்குறோம்.